இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நீங்க எங்க என்ன பண்றீங்க? எதுக்கு கத்துற? எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். அது இல்லாம தனியா வேற இருப்பல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுங்க. கட்டாத, நான் சொல்றேன்ல, எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. பிடிக்குமா இல்லையா? அட சொல்ல. அது விடுங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. அதான் சொல்லிட்டுக்கல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நான் சொல்றேன் ஜத்தின். ரத்தி, எனக்கு அண்ணிதான் கூப்பிட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு கேட்க கிட்ட போனேன். அவங்க என்ன கட்டி பிடிச்சிட்டாங்க. என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மாமா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கல, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் சொல்லுங்க. இல்ல ரத்தி, நான் உண்மையதான் சொல்றேன். இல்ல அதுக்கப்புறம் நான் வேண்டாம் சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கத்தி எல்லாரையும் வர வச்சு உன்னை மாட்டி விட்டுருன்னு சொன்னாங்க. இல்ல அம்மாவா, என்னோட பையன் வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னோட கேவலமான புத்தி வெளியே வருதா? அம்மா, ஒருவேளை அண்ணி சொல்றது உண்மையா இருக்கலாம்ல? அப்படியா? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, கிளம்ப இங்க இருந்து. உனக்கு இவ்வளவு தைரியமா? ஏன் புருஷனே கரெக்ட் பண்ண பாக்குறியா? ரொம்ப அரிப்பா இருந்ததுனா வெளியே இருந்து யாராவது கூப்பிடவா? நான் ஒண்ணும் பண்ணல, என்ன நம்புங்கள. வாய மூடு. நான் ஒண்ணும் பண்ணல, தயவு செஞ்சு என்ன நம்புங்கள. இங்க பாரு மஞ்சுளா, நீ அவளை தயவு செஞ்சு மறந்துரு. இனி அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா, ஏன் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா நிலைமை பாருங்க, ஒரு தடவை ஷீலாவை கூப்பிட்டு தான் பாருங்களேப்பா. சரி, உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதையே செய்யுங்க. ஒரு வேலை பண்றியா? அவளை கூப்பிட வரோன்னு அவகிட்ட சொல்லிடுறியா? சரிம்மா, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க இருந்து கிளம்பிடு. என்ன ஒண்ணு புரியலன்னு சொல்ற? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியலையா என்ன? நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன், எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. இந்த வீட்டுலதான் உன்னை பார்த்து யாருமே யோசிக்கிறது இல்ல. வேண்டாம், என் ஹஸ்பண்ட் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. உனக்கு எந்த ஒரு விஷயமும் புரியாது. மனன் அவங்க அம்மாவை கடவுளுக்கு மேல நினைக்கிறான், உனக்கு தெரியுமா? ஒருவேளை நீ இதை பத்தி அவங்க கிட்ட சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். போய் சொல்லிதான் பாரு, நீயே மாட்டிப்பேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் உன்ன மாதிரி கெட்ட புத்தி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தோணும். அவர் என்ன மனசார காதலிக்கிறாரு, அவர் கண்டிப்பா என்னோட பேச்ச நம்புவாரு. நான் மட்டும் அவர்கிட்ட இது சொன்னா அவர் முதல்ல இந்த வீட்டை விட்டு ஒன்னதான் திறத்துவாரு. நீ வேணா பாரு. உன்னுடைய இந்த திமிரான பேச்சுதான் எனக்கு மேல மேல ஆசைய தூண்டிவிடுது. இதுக்கு மேல உன் கைய மேல பட்டுச்சுனா உன் கைய உடைச்சிருவேன். வெளியே போ இங்க இருந்து. என் மேல கைய வச்சு நீ இன்னும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த அடிக்கு பதிலடி நான் கண்டிப்பா கொடுக்காம விடவே மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொன்னல, அது மேல என்ன எழுதிருக்குன்னு பாரு, அதுல எவ்வளவு நல்லா எழுதிருக்காங்கன்னு முதல்ல படிச்சு பாரு. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு இதெங்க இருந்து வந்துச்சு, நீயா பண்ண? இல்ல, அந்த குப்தாச்சியோட மருமகர்க்கால அவ அம்மாவை பெறலாம். எல்லாம் நாசமா போச்சு. உன்னை நான் எவ்வளவு வரதட்சணை வாங்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், உன்னால எனக்கு ஒரு வாரிசை கூட கொடுக்க முடியல. சரியா சொன்னீங்கம்மா, ஒரு வேலைக்கும் ஆகல.
இப்ப அண்ணாக்கும் இங்க அதே பிரச்சனை தான். அவராலையும் அப்பா பார்க்க முடியல. எனக்கு மட்டும் அடுத்த உங்க வீட்டுக்கு போய் ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல முடியல. கண்ணா, நம்ம வீட்டுக்கும் ஒரு வாரிசு கண்டிப்பா கிடைக்கும். எப்படி? அம்மா அம்மா, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு என் குடும்பத்தோட வாரிசு வேணும். உன்னோட புருஷன் என்னோட பையன் அவனால எனக்கு வாரிசு கொடுக்க முடியாது. அப்புறம் இதை இவா இருக்காளே. என்னோட பையனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியல. எப்படி ஒத்துக்காம இருப்பேன்? ஒழுங்க வாங்கி கொடு. அம்மா, தம்பி தம்பி, நீங்களும் சொல்லுங்க. அண்ணி, நடக்கிறத நடக்கட்டும். அண்ணி, இதுல எந்த தப்புமே இல்ல. இதனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அண்ணி வாங்க. நீ அவளை பாத்துக்கோ, நான் உன் பொண்டாட்டிய சமாளிச்சுக்கிறேன். வாய்ங்கிறது கிளம்பு. வேண்டாம் வேண்டாம் சங்கீத், நான் உன்னோட அண்ணி தானே. சரியா சொன்னீங்க. அண்ணியும் மச்சனும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுப்போம். குடும்ப வம்சத்தை விளங்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப திமிராதீங்க பிளீஸ். வேண்டாம். கொஞ்ச நேரம் தான், புரிஞ்சுக்கோங்க. நீ இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு நில்லு, போ போயிடு. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, மன்னனுக்கு முன்னாடி நீ சத்திய சாவித்திரியை மட்டும் ஆகவே முடியாது. என்னாச்சு? எதுக்காக இங்க வந்த? உங்க அப்பா அம்மா உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? திரும்ப வந்துட்ட? இங்க பாரு, இப்பவாவது என்னோட பேச்சு கேளு. இந்த ஒரு தடவை மட்டும் ஒத்துக்கும், அப்புறம் என்னோட வாரிசு உன்னோட வயித்துல வந்துடும். அதுக்கப்புறம் உன்னோட புருஷனை தவிர எந்த ஆம்பளை கூடயும் நான் உன்னை போக சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சுக்கோ. நான் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாத்தியா, நீ ஏன் திரும்ப வந்துட்ட? நீயே பாரு, இன்னிலிருந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அன்னைக்கு நீ என்ன அடிச்சதுக்கான பதிலடி நான் எவ்வளவு பாசமா கொடுக்க போறேன்னு உனக்கு நான் காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சா மைத்துனரே? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்பவும் பண்ணுங்களேன்.
என்னங்க பண்ணுங்க ஜெதின், திரும்பவும் இங்க வந்துட்டியா? அக்கா, உங்க புருஷனுக்கு நீங்களே சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களா. திரும்ப திரும்ப எனக்கு உதவி பண்றதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாரு. நேத்து நைட்டு கூட வந்திருந்தாரு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பண்றது கூட உதவி பண்ண வருவீங்கல்ல மைத்துனரே. சொல்லுங்களா, போங்க. இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.